அன்பான வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ரெண்டு முக்கியமானது, ரெண்டு காய் ப்ளஸ் கனியை பற்றி பேச போகிற நண்பர்களே, பார்க்க போகிற நண்பர்களே, அதாவது முருங்கைக்காய் அண்ட் பப்பாளி. நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்னிங் இன்றைக்கி ஒய்ஃப் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாண்டி கேட்டால், நீயே முருங்கைக்காய் விரட்டு வைக்கிறக்காண்டி முருங்கை கேட்டா நண்பர்களே. நான் பின்னால் ஒரு முருங்கை மரம் இருக்குது, அதுவே முருங்கை பிடிக்க போனேன். அது ஒரு முன்னே ஒன்று தான் படிக்க போனேன், மூணு விழுந்துருச்சு நண்பர்கள். நிறையா இருக்குது அங்கே, நிறையாவது இருக்குது, அதில் நிறையாவது இருக்குது நண்பர்களே. அதில் ஒன்று தான் நான் படிக்க போனேன் ஆக்சுவலாகவே, அது ஒன்றை பறித்து மூணு விழுந்துருச்சு. அது ஒன்றை சமைச்சு ஃபஸ்ட்டாக இந்த ரெண்டு இங்கே இருக்குது. இன்னும் ஒன்று கீரையும் கொஞ்சம் வந்துருச்சு, இந்த கீரை கொஞ்சம் சூப்புக்கு கொஞ்சம் ஆகும் இது. அப்புறம் அப்படியே பப்பாளியும் கீழே கிரவுண்டுக்குள்ளே இருக்குது. இதில் நான் சொல்கிறப்ப கிரவுண்ட் கார்டனில் உள்ள சமாச்சாரங்கள் தான், நாட் அட் ஆல் இந்த டெரஸ் கார்டன் மாரியோடத்தில் உள்ளது இதே கிடையாது. இது பப்பாளியும் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்க பப்பாளி எந்த இதாக இருக்கு, பாருங்கள் இந்த பப்பாளி மரம் அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பாருங்க நம்ம அப்படியே போய் பிடுங்கலாம், பக்கத்தில் இந்த தான் இருக்குது. அப்படியே அதே ஆப்போசிட்டில் கூட அங்கே இருக்குது, அந்த ஆப்போசிட் கூட அங்கே இருக்குது. சைட்லேயும் நிறையா இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதை பிடுங்க போகும்போது அதை பற்றி மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுமேன்றக்காக சொல்கிறேன். இது கிரவுண்டு கார்டன், மூணுமே கிரவுண்டு கார்டனில் உள்ளது தான். இதில் உள்ள சத்துக்களை பற்றி ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்சது. முருங்கை சூப்பு பண்ணலாம், முருங்கை கீரையை பற்றியும் தெரியும் உங்களுக்கு. பப்பாளியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியாததே ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தை தெரியாமல் இருந்துச்சு. இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த முருங்கைக்கீரை இந்த பப்பாளியில் உள்ளதெல்லாம் நல்லா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இது கூட தேங்காய் எங்கள் தென்னை மரத்துலேருந்து வந்தது. இப்போ வீடியோ கிராஃபர் போவாங்க அவங்க, போய் உங்களுக்கு எங்களுடைய தென்னை மரத்தையும் இந்த முருங்கை மரத்தையும் காட்டுவாங்க உங்களுக்கு. இப்போ நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அவங்க தான் போய் காட்ட போகிறாங்க உங்களுக்கு. இதுவும் கொஞ்சம் எல்லாமே ஆர்கானிக் நண்பர்களே, இது பூராமே ஆர்கானிக்கு. ஆமாம், இதுகளுக்கு பூராமே ஆர்கானிக்ன்றது ஆர்கானிக் தான் நண்பர்களே. அதை ஃபெர்டிலைசர்லாம் இருந்துச்சுனாக்க அது வந்து அது நஞ்சுன்னு சொல்லலாம் நண்பர்களே. இது ஃபெர்டிலைசர் இருக்கு பாருங்க, ஃபெர்டிலைசர் பூரா நஞ்சு தான் நண்பர்களே. அந்த அப்படியே அவங்க தென்னை மரத்தையும் காட்டுவாங்க, தென்னை மரத்தையும் காட்டுவாங்க. நான் இப்போ பிடுங்கினே பாருங்களேன், அந்த முருங்கை மரத்தையும் காட்டுவாங்க. முருங்கை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சரச்சரியாக காய்ச்சி நண்பர்களே, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கள்லையுமே. ஆமாம், இதெல்லாம் என்ன நண்பர்கள், இந்த கடைகளில் வரதெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. ஆமாம், பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. எங்கேதை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனை கூட அந்த கெமிக்கல் பெருசாக கிடையாது நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா பழம், அந்த அதான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அது இது தட் இஸ் சிக்கு சப்போட்டா, அது பறவைக்காக நான் விட்டுறேன் நண்பர்களே. நண்பர்களே, ஆமாம் நண்பர்களே, இதான் அந்த தென்னை மரம் இதெல்லாம் முழுதான் நண்பர்களே அங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆர்கானிக் தென்னை. இதுனா எந்த விதமான செலவும் நான் என்ன பண்ணலை, அது பாட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக காய் காய்ச்சிட்டு இருக்குது. தன்னுடைய சத்தை தானே வேறுமா தேடி எடுத்துக்குது. இருந்தாலும் இன்னமும் நம்ம கொஞ்சம் இயற்கையான அந்த உரங்கள் கொடுத்தோம்னு சொன்னாக்க, ஆர்கானிக் உரங்கள் கொடுத்து இன்னும் நல்லா ஈல்டு கொடுக்கும். எங்களுக்கு வேண்டிய அளவுதான் ஈல்டு கிடைக்கிது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இப்போ இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, நான் நிறைய வீடுகளை பார்க்குறேன் நண்பர்களே, இடங்கள் நிறையா இருக்குது, அதில் பூரா மரங்கள் இல்லாமல் சும்மா காம்பவுண்ட் வேலை வச்சிட்ருக்காங்க. ஆமாம், எனக்கு அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னோட இவ்வளோ இடங்கள் இருக்குது, இதை பூரா மக்கள் ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பப்பாளியை வைக்கலாம், இந்த தென்னையை வைக்கலாம், இந்த முருங்கை மரத்தை மட்டும் வீட்டுக்கு பின்னால் வைங்க, நல்ல சைடில் வைங்க. இந்த தென்னை மரம் வைக்கணும்னாக்க உங்களுக்கு காம்பவுண்ட் வேலில் பெல்ட் போட்டுக்கணும் நல்லா. இப்போ தான் இந்த தென்னை மரம் வைக்கணும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் வேர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகாது நண்பர்களே, ரொம்ப டீப்பாக போகாது. இதனால வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் வீட்டில் ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க, பேக் சைடில் விளங்க சைடில் வைங்க நண்பர்களே. லெஃப்ட்டோ ரைட்டோ இப்படி ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்காதீங்க. நீங்கள் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. இது மாதிரியான அந்த இந்த காம்பவுண்ட் வாழை சுற்றி இருக்க இடத்த வீணாக்காதீங்க. மரத்தை நடுங்க, பசுமையான ஒரு பூமியை உருவாக்குவோம். மரம் மறுப்போம், மண் மனம் காப்போம் என்று சொல்ல தான் நம்ம நான் விரும்புகிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.